இன்றைக்கான வீடியோனா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, அதுவும் வந்துட்டு ஸ்பெஷலாக நீங்களே செஞ்சு நீங்களே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற வீடியோ தான் அது. என்ன அப்படின்னா, உட் ஆர்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டூல் வந்துட்டு செஞ்சுட்டு அதை வச்சுட்டு எப்படி ஆர்ட் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் இந்த டூலை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன். பென்சில் ரெஞ்சினா ஒன்று எடுத்துங்க, கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிரஞ்சு நீடில் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரெண்டு நம்பர் வந்துட்டு எடுத்துங்க. அடுத்த வந்துட்டு கொஞ்சமாக ஒயர் வந்துட்டு தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 1 ஆம்ஸ் இருக்க மாதிரியான டிசி அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சிரஞ்சு நீடில் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கழட்டி எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா, பென்சில் இருக்கு இல்லையா, பென்சிலில் நம்மளுக்கு வந்துட்டு பென்சில் டிப்புக்கு சைடில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஊசியை வந்துட்டு குத்துங்க. உள்ளே குத்திட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 10 mm வந்துட்டு உள்ளார போகிற மாதிரி வந்துட்டு உள்ளார அழுத்திட்டு அப்படியே அந்த சிரஞ்சு நீடியில் வந்துட்டு திருப்பி வெளியில் எடுத்துருங்க. அதே போல் பக்கத்துலேயும் இன்னொரு இடத்துல அதே மாதிரி வந்துட்டு குத்திட்டு வந்துட்டு எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சிரஞ்சு நீடியில் அந்த நீடியில் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடச்சி வந்து தனியாக வந்துட்டு எடுத்துருங்க. இப்போ உடச்சி எடுத்துடும் இல்லையா, இதில் வந்துட்டு ஷார்ப் வச்சு வந்து வெளியில் இருக்க மாதிரியும் நம்ம உடச்சி எடுத்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மாதிரியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பென்சிலில் வந்து ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஓட்டு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள திருப்பி வந்து இதை உள்ளே விடுங்க. உள்ளே விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு உள்ளார போயிடும். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நீடில் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு உடச்சி எடுத்துகிட்டு அதே இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொருகி எடுத்துருங்க. அடுத்ததாக என்ன செய்கிறீங்கன்னா, ப்ளஸ் குயிலாம் வந்துட்டு அனாபாண்ட் எடுத்துட்டு நம்ம நீடியில் வந்துட்டு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரெண்டு ட்ராப் விட்டிங்கன்னா அந்த நீடியில் வந்துட்டு அந்த பென்சில் கூட நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஒயர் எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை வந்துட்டு ஸ்லீவ் எடுத்துகிட்டு அந்த நம்ம வச்சிருக்கோம் தானே நீடியில், அந்த நீடியில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நீலுக்கும் இடையில வந்துட்டு நம்மளுக்கு டச் ஆகாத அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்த என்ன செய்யறேன்னா, அந்த நீடில் கீழே வந்துட்டு அந்த ஒயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்துட்டு நகர்தரமாக இருக்கிறதுக்காக இன்சுலேஷன் டேப் போட்டு வந்து சுற்றிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த கனெக்டர் என்ன பண்ணுறேன்னா, அந்த பென்சிலோட டாப்பில் வச்சுட்டு இன்சுலேஷன் டேப் போட்டு வந்து சுற்றிக்கிறேன். அடுத்து இந்த கனெக்டர் கூட வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, நம்ம நீடிலேருந்து வருது பார்த்தீங்களா ரெண்டு ஒயர், அந்த ரெண்டு ஒயரையும் இந்த கனெக்டர் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்ட் பண்ணுறதுக்கு தேவையான டூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய சின்னதாக ஒரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நீடியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நீடியில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு பென் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீடியில் மட்டும் வந்துட்டு பென் பண்ணி இன்னொரு நீடியில் இருக்கு இல்லையா, அந்த நீடியில் வந்துட்டு டச் ஆகக்கூடாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வர மாதிரி வந்து வச்சிடணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு தெரியுது, ரெண்டும் வந்துட்டு டச் ஆகாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஓகே, அவ்வளோதாங்க, நம்மளோட டூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் என்ன விஷயத்தை வந்துட்டு உட்டார்ட்டாக பண்ண போகிறேன்னா, நானும் நம்ம முத்துவும் சேர்ந்த ஃபோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, அதை வந்துட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைலில் எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதில் வந்துட்டு அவுட்லைன் போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், அதில் வந்துட்டு பெருசாக வந்துட்டு அவுட்லைன் வந்துட்டு போட முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபோட்டோ ஸ்கெட்ச் ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் வந்துட்டு வரும். அதில் ஒன்று வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு ஸ்கெட்ச் டைப்பில் வந்துட்டு மாற்றிங்க. மாற்றிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இந்த ஏ4 ஷீட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பிளைட் பீஸ் வந்துட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் இதை வந்துட்டு எக்ஸாம்பிளில் பண்ணுறதுனா கூட வந்துட்டு பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கார்பன் ஷீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கார்பன் ஷீட்டை வந்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளைவுட் பீஸுக்கு மேலே வந்துட்டு வைங்க. அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு மேலே வச்சுட்டு இந்த பேப்பர் வந்துட்டு அசையாமல் இருக்கிறதுக்காக நாலு பக்கமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் டேப்பில் நான் வந்து செல்லோ டேப் போட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த என்ன பண்ணுறேன்னா, பேனை எடுத்துட்டு இந்த ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோட அவுட்லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அவுட்லைனை மட்டும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வரைகிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு தெரியும் எந்த இடத்துல வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட்லைனை மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதையும் மிஸ் பண்ணிடாமல் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு வரைஞ்சிடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த இன்சுலேஷன் டேப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வரைஞ்ச ட்ராயிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கிடச்சிருக்கும். நம்ம இதை வச்சுட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த உட் ஆர்ட்டை வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். இது வந்துட்டு சிம்பிளாக நம்ம தேட இருக்குல்ல, நீங்களும் வந்துட்டு இதே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த உட் ஆர்ட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பவர் போர்டு கூட 12 வோல்ட் அடாப்டர் இருக்குல்ல, இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த அடாப்டரோட பின்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெண் இருக்குல்லையா, அந்த பெண்ணு கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு பவரையும் வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். இந்த டூல் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். இந்த நீடியில் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகாமல் இருக்குது. இந்த ஃப்ளைவுட் பீஸுக்கு மேலே வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகும். அப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுனால அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை வச்சுட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உட்டில் வந்துட்டு நம்ம பர்ன் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதாங்க, சிம்பிள் கான்செப்ட் தான். இதே போல் வந்துட்டு இந்த உட்டில் வந்துட்டு நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த உட்டை வந்துட்டு பர்ன் பண்ணி இந்த ஆட்டை வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். அவுட்புட் வந்துட்டு எந்தளவுக்கு வருது அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இதை பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பொறுமை தேவை, ரொம்ப தேவையில்லை. இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொறுமையும் வேணும், பொறுமை இருந்தால் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை பண்ண முடியும். நீங்களும் வந்துட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளான டூல் தான், ரொம்ப அதிகமாக செலவாக போகிறது கிடையாது. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக வந்துட்டு ட்ராயிங் தெரிஞ்சு ட்ராயிங் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயிங் பண்ணும்போது வந்துட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதை வந்துட்டு ஒரு ஒர்க்காக பார்க்காம ஒரு ஆர்வமாக வந்துட்டு பண்ணுவீங்களையா, எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வந்துட்டு இதில் கிடைக்குது. ஏன்னா அப்படின்னா எனக்கு வந்துட்டு ட்ராயிங் தெரியாது, நான் வந்துட்டு அச்சு வச்சு வரைஞ்சப்பே வந்துட்டு தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு வந்துட்டு எனக்கு ட்ராயிங் தெரியாது அப்படின்றது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உட்டை வந்துட்டு பர்ன் பண்ணி இந்த மாதிரி நம்ம அச்சு மேலே ஒரு கோடு போடும்போதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்குது, செமையாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள், பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலை வந்துட்டு கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு உணர்வீங்க.
எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள். அப்படியே டச் பண்ணி டச் பண்ணி தான் வந்து எடுக்கிறேன். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பர்னாகி பர்னாகி வந்துட்டு வருது. அப்படி பர்ன் ஆகும்போது அதுலேருந்து வர ஸ்மோக்கே வந்துட்டு வேற லெவலுங்க, வேறு லெவலில் தான் சொல்லணும். அதுலேருந்து வர ஸ்மோக்கை பார்க்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்குது. இதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு டச் பண்ணி வந்துட்டு எடுக்கிறேன். எந்த இடத்துல எல்லாம் லைட்டாக வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் லைட்டாக வந்துட்டு டச் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப வந்துட்டு பர்ன் ஆகிடாமல் நம்மளுக்கு நார்மலாகவும் வந்துட்டு வருது. இதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு பண்ணி எடுத்துடலாம். இந்த ஒர்க் அப்படியே ஒரு சைடில் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை பற்றி கொஞ்சம் பேசலாம் இருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பெருசாக வந்துட்டு சப்போர்ட் இல்லை, டை பண்ண சொன்னீங்க. இப்போ வந்துட்டு டைக்கு ஷிஃப்ட் ஆகி டையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் அழுப்படாமல் என்ன செய்கிறீங்கன்னா, எனக்காக இந்த டை பண்ணலாமா இல்லை டையில் என்ன வீடியோஸ் பண்ணலாம் இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன மாதிரியானது பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா உங்கள் சைட்லேருந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பண்ணி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு போடுறேன். எப்போ இந்த மாதிரி டிராயிங் பண்ணாலுமே சரி, என்னோடய மூக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு கிட்ட மட்டும் என்னால் வந்து ஒழுங்காக வந்து வரையவே முடிய மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. முன்னாடி பண்ண உட்பர்னிங் ஆட்டிலையுமே சரி இப்போயுமே சரி அந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குணச்சிக்கிட்டு தான் போயிடுச்சு. நீங்களே வந்துட்டு பார்க்குறீங்க சொதப்பிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவுட்லைன் போட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வரைஞ்சி முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் அவுட்டில் ஒரு சில இடம் வந்து டார்க்காக இருக்குல்லையே, அந்த தலைமுடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் ஒரு சில இடம் அந்த மாதிரி டார்க்காக இருக்குல்லையே, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இருக்கிற அவுட்புட்டை வந்துட்டு நான் கெடுத்துட மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க்கையும் வந்துட்டு கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உட்டாட்டை வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு ஆணுச்சு எனக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவுட்புட் வந்துட்டு உண்மையிலே வேறு லெவலில் வந்துருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ணின ஆர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்துட்டு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தா ஒருத்த இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் வந்துட்டு சொல்லணும். ஏன்னா நான் இன்றோ வந்துட்டு உங்களை அப்படி சொல்லி தான் வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு வந்தேன். இது வந்துட்டு ஒருத்தா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு பின்னாடி பண்ண உட்பர்னிங் ஆர்ட், இது வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேங்குமிங் கிளாஸ் வந்துட்டு தேவை. அது மட்டும் வெல்டிங் கிளாஸ் வந்துட்டு தேவை. அதை போட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணணும். அது ரொம்ப நேரம் வந்துட்டு வெயிலே நிற்கிற மாதிரி வந்துட்டு வரும். ஆனால் இதை பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயிலெலாம் பிரச்சனை கிடையாது. ஆக ரூமில் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை வந்துட்டு நீங்களே வந்துட்டு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸையும் வந்துட்டு போயிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் மற்றும் சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.